வணக்கம், வாழ்க வளமுடன். வெல்கம் டு டேலண்ட் சீட்ஸ். இந்த பதிவில் நம்ம மொபைல் ஃபோனில் இருக்க சிக்னல் ஸ்ட்ரென்த்தை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், அதோட எந்த ஏரியாவில் சிக்னல் ஸ்ட்ரென்த் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பார்க்கலாம். இது நம்ம வீட்டுக்குள்ளேயே கூட எந்தெந்த ஏரியாவில் மொபைல் சிக்னல் வந்து ஸ்ட்ராங்காக கிடைக்குது, எவ்வளோ ரேஞ்சில் கிடைக்குது அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். எதுக்காக நான் அந்த டாபிக் சூஸ் பண்ணியிருக்கேன்னா, இப்போ நம்ம லாக்டவுனில் இருக்கோம், நிறைய பேர் வந்து டவுன்லேருந்து வில்லேஜுக்கு ஷிஃப்ட் ஆகிருக்கோம். வீட்டில் இருந்தே நம்ம ஜாப் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் இப்போ இருக்குது, அதனால் இன்டர்நெட் வந்து ரொம்ப ரொம்ப நெசசரியாக இருக்குது. அதுக்காக சில ஐடியாஸை நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு அந்த டாபிக் சூஸ் பண்ணேன். நீங்கள் வந்து ஜியோ சிம் இல்லாத நார்மல் சிம் வச்சுருக்கீங்க, ஃபோன் கால்க்கு மட்டும்தான் உங்களுக்கு நெட்ஒர்க் தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து ஃபோன் செட்டிங்ஸில் வந்து 3G 2G நெட்ஒர்க் செட்டிங்கை மாற்றி யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லா பேசுகிறதுக்கு நல்லா நெட்ஒர்க் கவர் ஆகும். அது இல்லாமல் நம்ம வந்து 4G சிக்னல் தான் நமக்கு நெட்ஒர்க் கிடைக்க வேணும், ஜியோ சிம் தான் வச்சுருக்கோம், அது இல்லாமல் நிறையா ஒர்க் பண்ணுற வேண்டியிருக்கு ஆன்லைனில் அப்படின்னா நம்ம எப்படிலாம் பூஸ்டப் பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம சிஸ்டமில் வந்து சாஃப்ட்வேர் அப்டேட்டுன்னு ஒன்று கொடுப்பாங்க, நம்ம சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்படின்னு நம்ம மொபைல்லே கொடுப்பாங்க, அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி அப்டேட் பண்ணிடுங்க. அடுத்தது வந்து அப்ளிகேஷன்ஸ் அப்டேட்லாம் வந்து கரெக்டாக பண்ணிடுங்க. நமக்கும் இன்டர்நெட் யூஸ் பண்ணக்கூடிய இன்டர்நெட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ப்ரௌசர், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து எப்போவுமே அப்டேட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பேட்டரி லெவலை எப்போவுமே மெயின்டைன் பண்ணுங்கள் கரெக்டாக. அடுத்தது மெமரி வந்து, ஃபோன் மெமரி வந்து கொஞ்சம் எப்போவுமே ஃப்ரீ ஸ்பேஸில் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் மொபைல் ரன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம பேக்ரவுண்டில் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் சில இது ஆன்லேயே இருக்கும், அதெல்லாம் வந்து கரெக்டாக ஆஃப் பண்ணி வச்சுருங்க. எப்படின்னா அந்த ப்ளூடூத்து, வைஃபை, GPS இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சில ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து நெசசரியாக என்ன தேவையோ அதை மட்டும் ஆனில் வச்சுக்கோங்க, மீதி வந்து ஆஃப் பண்ணி வச்சுருங்க. அப்புறம் நம்ம பேக்ரவுண்ட் அப்ளிகேஷன்ஸ் ரன்னிங்கில் இருக்கிறது எல்லாத்தையும் வந்து ஸ்டாப் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம நெட் யூஸ் பண்ணுற நிறைய ஆப் வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருக்கோம், அது ஆனில் இருக்கிறப்ப வந்து அது எல்லாமே இன்டர்நெட்டை வந்து எடுத்துகிட்ருக்கோம், அப்போ நமக்கு ஸ்லோவாக தான் இருக்கும். மெயினான பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுற இடத்துல வந்து நெட்ஒர்க் வந்து கம்மியாக தான் காட்டும். ஸோ பேக்ரவுண்ட் டேட்டா ரன்னிங் வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க, இல்லாட்டி கிளீனர் வச்சு க்ளீன் பண்ணிடுங்க. ஃப்ளைட் மோடை போட்டு ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி பாருங்கள். இது எதுக்குமே நமக்கு நெட்ஒர்க் வந்து கிடைக்கல அப்படின்னா நம்ம எப்படி எந்த இடத்துல எவ்வளோ நெட்ஒர்க் கிடைக்குதுங்கிறத செக் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு வந்து நம்ம செட்டிங்ஸ் போயிட்டு அபவுட் ஃபோன் போயிட்டு ஆல் ஸ்பெக்ஸ் அப்புறம் ஸ்டேட்டஸ் சிம் போனீங்கன்னா சிம் ஸ்டேட்டஸ்னு இருக்கும், அதில் சிம் 1, 2 அப்படின்னு ரெண்டு ஸ்டேட்டஸ் 2 சிம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு காட்டும், ஸ்லாட் 1, ஸ்லாட் 2. அதில் எந்த சிம்முக்கான நெட்ஒர்க் உங்களுக்கு தேவையோ அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே சிக்னல் ரேஞ்ச் வந்து இந்த மாதிரி -30 dB 110 dB வரைக்கும் இருக்கிற ரேஞ்சில் தான் நம்பரிங் காட்டும். அந்த ரேஞ்சில் வந்து -52 to -79 dB வரைக்கும் காட்டுச்சுன்னா ரொம்ப பெஸ்ட்டு சிக்னல் அர்த்தம், அப்போ 4 to 5 bar வரைக்கும் நமக்கு டவர் காட்டும். அதுவே -80 to -89 dB வந்து குட் சிக்னல் அர்த்தம், அதில் வந்து 3 to 4 bars வரைக்கும் காட்டும் நமக்கு மொபைல் டவரில். அடுத்தது வந்து -90 to -99 dB வரைக்கும் இருந்துச்சுன்னா அது ஒரு ஆவரேஜ் சிக்னல் தான், 2 bar to 3 bar வரைக்கும் நமக்கு மொபைல் ஃபோன்லே காட்டும். அதை விட நமக்கு கம்மியாக இருக்குது, -99 விட ரொம்ப லோவாக இருக்குது அப்படின்னா அந்த வீக்காக இருக்குதுன்னு அர்த்தம். அந்த வீக்காக இருக்கிறப்ப வந்து எந்தெந்த இடத்துல கொஞ்சம் சிக்னல் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நம்ம மொபைல் ஃபோனை வந்து மூவ் பண்ண அந்த பேஜை ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க, செட்டிங்ஸில் சொன்னல அந்த பேஜை ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அந்த டெசிபல் ரேஞ்சு வந்து எங்கெல்லாம் நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணணுமோ அந்த இடத்துலலாம் மொபைல் எடுத்துகிட்டு அப்படியே மூவ் பண்ணி நடந்து போயிட்டே இருங்க. அந்த மாடி மேலே போய் பாருங்கள், ரூம்க்கில் வந்து விண்டோஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி வைங்க, விண்டோஸ் பக்கத்தில் உட்காந்து பாருங்கள். அதுவே ஹாலில் ஃப்ரண்ட்டில் உள்ளே வந்து வால் பக்கம் இல்லாமல் ஃப்ரண்ட்டில் வந்து உட்காந்து பாருங்கள், நடந்து பாருங்கள், எழுந்திரிச்சு நடந்துங்க. பழைய ஸ்டெப்ஸ் கிட்ட வாசலில் இல்லை மாடியில் அந்த மாதிரி எங்கே வேணாலும் வச்சு பாருங்கள். அப்போ உங்களுக்கு வந்து தெரியும் எந்த இடத்துல வந்து -99 விட கம்மியாக வரணும், நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகக்கூடாது, கம்மியாக வர இடத்துல சிக்னல் நல்லா கிடைக்குதுன்னு அர்த்தம். அந்த இடத்த நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்படி நீங்கள் நோட் பண்ணி வச்ச இடத்துல இருந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம், இன்டர்நெட்டை சம்மந்தமான ஒர்க்கோ இல்லை ஃபோன் சம்மந்தமான எந்த ஒர்க்காக இருந்தாலும் நீங்கள் அந்த இடத்துலேருந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல நெட்வொர்க் கவரேஜ் கிடைக்கும். கொஞ்சம் நீங்கள் அவாய்ட் பண்ணலாம் அந்த டிஸ்டர்பன்ஸ்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். நான் சொன்ன எல்லா டிப்ஸையும் ஃபாலோ பண்ணி கூட உங்களுக்கு இன்டர்நெட் கிடைக்கல அப்படின்னா வந்து நீங்கள் மொபைலில் வந்து ஒரு தடவை சுவிட்ச் இதெல்லாம் பண்ணிவிட்டு நான் சொன்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு மொபைலில் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணி பாருங்கள். அப்பயும் இல்லைனா உங்களுக்கு பக்கத்தில் உங்கள் வீட்லேயே வேறு நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த சரௌண்டிங்கில் வேறு யாரோ மொபைல் வச்சுருக்காங்கன்னா அவங்களோட நெட்ஒர்க்லாம் செக் பண்ணி பாருங்கள். அவங்களுக்குலாம் இருக்குது, உங்களுக்கு மட்டும் வரலன்னா அது உங்கள் மொபைலில் இருக்க ஹார்ட்வேர் ப்ராப்ளமாக கூட இருக்கலாம். ஸோ மொபைலில் வந்து நம்ம எங்கேயாவது கீழே போட்டிருப்போம் நமக்கே தெரியாமல், இல்லை எங்கேயாவது இடிச்சிருப்போம், நல்லா ஸ்ட்ராங்காக எங்கேயாவது இடிச்சிருக்கலாம், அந்த மாதிரி டைமில் உள்ளே வந்து இன்பில்ட்டாக இருக்கிற ஆண்டனா ஏதாவது டேமேஜ் ஆகிருக்கலாம். ஸோ நீங்கள் சர்வீஸ் சென்டரில் கொடுத்து ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
நன்றி. டேலண்ட் சீட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா வேறொரு பயனுள்ள தகவலோடு அடுத்த பதிவில் மீண்டும் பார்க்கலாம். இந்த பதிவை பற்றி ஏதேனும் சந்தேகம் அல்லது கருத்தை தெரியப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ் அல்லது talentseeds@gmail.com தெரியப்படுத்துங்க.